வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அறிமுகத்தோன் திருத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாதரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 849 முதல் 855 வரை. நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உங்கள் ஆண்டவர் என்னென்ன அடிக்கையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அடையாளங்கள் மற்றும் ஓமையின் கீழ் ரகசியமாய் இந்த வேலை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதினால் திருடன் இன்ன கிராமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணுமிட ஒத்தான் என்று அறிவீர்கள். மத்தேயு 24:42-43 வசனங்கள். இந்த யுகத்தின் வீட்டெஜமான் அல்லது வீட்டின் உரிமையாளர் நமது கர்த்தர் அல்ல, ஆனால் நமது எதிராளியான பிசாசுதான். இப்பிரபஞ்சத்தின் தேவனும் ஆகாயத்து அதிகார பிரபுவும் இவ்வுலகத்தின் அதிபதியுமானவன் கீழ்படியாத பிள்ளைகளை ஆண்டு கொண்டு கர்த்தருடைய கலிக்கத்தினால் தங்களுடைய அறிவு கண்களை அபிஷேகித்துக் கொள்ளாதவர்களாகிய விசுவாசியாத எல்லோருடைய மனதையும் குருடாக்கிக் கொண்டு வருகிறான். 2 கொரிந்தியர் 4:4 வசனம். எபேசியர் 2:2 யோவான் 12:21 வசனம் மற்றும் வெளிப்படுத்தல் 3:18 வசனம். இந்த எதிராளியானவன் ஒரு கபட மனிதன், மிகுந்த தந்திரவாளி. தெய்வீக காலத்தையும் வேலைகளையும் ஏற்பாடுகளையும் குறித்து அவன் பெற்றிருக்கும் ஞானத்தை கொண்டு நமது கர்த்தர் முன்னமே அறிவித்திருக்கும் தெய்வீக திட்டத்தை எதிர்க்க தவறாக இருக்கிறான். பரமபிதா தம்முடைய தெய்வீக திட்டம் நிறைவேறுவதை தடை செய்யாத வரையில் சாத்தான் தன் இஷ்டப்படி கிரியை செய்ய அனுமதித்தார். அப்படி ஏதாவது செய்தால் தமது அதிகாரத்தினால் அதை நீக்குகிறார். ஆகையால் சாத்தான் வெகு காலத்திற்கு முன்னமே வேதத்தை அறிந்திருந்தாலும் அதை மிக குறைந்த அளவிற்கே புரிந்து கொண்டிருக்கிறான். இதே காரணத்தினால் தான் மனிதனும் வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் அது ஓலைகளாகவும் அடையாளங்களாகவும் உருவக பாஷையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் அவைகளை புரிந்து கொள்ளுவதற்கு இது ஏற்ற காலமாக இருப்பதால் நமது கர்த்தர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறபடியே எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும் பரிசுத்தாவியின் வழிகாட்டுதலை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதை உலகம் புரிந்து கொள்ள முடியாது. சாத்தான் பரிசுத்தாவியை பெறாமலும் அதன் வழிநடத்துதல் இல்லாமலும் இருப்பதனால் பெரும்பாலான தெய்வீக வார்த்தைகள் அவனுக்கு அறிவீனமாய் காணப்படுகிறது. ஆனால் உலகம் ஓரளவிற்கு கற்றிருக்கிறபடியே சாத்தும் கற்றிருக்கிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. 25:14 வசனம். விழுந்து போன தூதர்கள் ஆகிய அவனது பிரதிநிதிகள் கர்த்தருடைய உண்மையான அர்ப்பணம் செய்த ஜனங்கள் தெய்வீக திட்டத்தில் சிலவற்றை கற்றுக்கொள்வதற்காக கூடும் சிறு கூட்டங்களிலும் வேதாகம பாடங்களிலும் அடிக்கடி இருப்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். தெய்வீக திட்டத்தை குறித்து சாத்தான் இன்னும் முன்னதாகவே அதிகமாய் அறிந்திருந்தால் தன் நடவடிக்கைகளை எந்த விதத்தில் வித்தியாசமாய் செய்திருக்க கூடும் என்பதை நாம் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சாத்தானின் அறிவினால் சுவிசேஷ யுகத்தின் முடிவு மாறுதலான ஒன்றாக இருந்திருக்க கூடும். அதோடு கூட 1000 வருட ஆட்சியின் ஆரம்பமும் கூட தேவன் திட்டமிட்டு அறிவித்ததிலிருந்து மாறுபாடாக இருந்திருக்க கூடும் என்பதை குறித்து நாம் கர்த்தரின் உறுதியான சாட்சியம் நமக்கு உண்டு. ஆனால் தன் வீட்டை ஒழுங்காக அமைப்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னதாக 1874 கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அவன் அறியாதபடி எடுக்கப்பட்டு விட்டான். பின்பு அறுவடை பணிகள் ஆரம்பமாயின. இதில் நிமித்தம் அவனது எல்லா கபட்டு வஞ்சகங்கள், மோசம் போக்குதல், சத்திய ஒளியை போன்று போலியாக நடத்துதல் முதலீடுகள், அவனது வீடு, தற்காலத்து நிறுவனங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழிவை காணும். இதை அவன் உணர்ந்து கொண்டதால் வஞ்சிப்பதற்கான மிக தீவிரமான முயற்சிகளை அவன் மேற்கொள்ளுகிறான். அவனே வியாதி, சுகவீனம் மற்றும் மரணத்தின் அதிபதியாக இருந்தும் கூட தன்னால் ஏமாற்றப்பட்ட ஊழியரின் மூலம் சரீர சுகம் போன்ற அற்புதங்களிலும் ஈடுபட்டான். எபிரேயர் 2:14 வசனம். ஆனால் ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாய் தெரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. மேலும் பாபிலோனின் அந்த வீழ்ச்சி மகா பெரியதாக இருக்கும். பெரிய எந்திரக்கள் ஒன்று சமுத்திரத்தில் எரியப்படுவது போல் அது விழும். வெளிப்படுத்தல் 18:21 வசனம். நீங்கள் நிலையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44 வசனம். இங்கு நீங்களும் என்று விசுவாசிகள் கர்த்தருக்கு உத்தமமானவர்கள் சாத்தான் மற்றும் அவனது வீட்டாருக்கு எதிரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர்.
கர்த்தருடைய பிரசங்க நேரம் அவரது பரிசுத்தவான்களால் கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியாது. அவரது தட்டும் ஓசையானது தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலரின் வார்த்தைகளினால் அறிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் அக்டோபர் 1824 பிறகு ஒரு வருடம் வரையிலும் அறியப்படாமலேயே இருந்தது. அப்பொழுதிலிருந்து மனுஷகுமாரனின் பிரசன்னத்தை குறித்த வெளிப்படையான அடையாளங்களும் நிரூபணங்களும் அபரிமிதமாக இருக்கின்றன. மேலும் வானத்தின் 4 திசைகளின் காட்சினாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட அவரது விசுவாசமுள்ள ஜனங்கள் அவரது விருந்து சாலைக்குள் கொண்டு செல்லப்பட்டு உலகத்தால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு பந்தியில் இருக்க செய்து முதலில் ஆண்டவர்தானே அவர்களுக்கு பரிமாறுவார். அதன் பின் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளுவர். லூக்கா 12:37 பார்க்கவும். வீட்டாருக்கு போஜனத்தை பகிர்ந்தளித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 24:45-51, லூக்கா 12:42-46. ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவரை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 24:45-51, லூக்கா 12:42-46. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரத்தை பார்க்கும் போது தீர்க்க தரிசனத்தால் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் என்று அழைக்கப்படும் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஊட்டி சேர்க்கும் சமயத்தில் அவரது ஜனத்தின் மாபெரும் பணிவிடைக்காரரான நமது கர்த்தர் ஏற்ற காலத்தில் கோபுரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு என்று ஒரு வழியை தெரிந்து கொள்வார். உடன் பணிவிடைக்காரர்களும் வீட்டாருக்கு போஜனத்தை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுவார்கள். ஆனால் பணிவிடைக்காரன் வெறும் விசாரணைக்காரன் மட்டுமே. ஆனால் எஜமானரின் கிறிஸ்து என்ற உடன்படிக்கையின் தூதுவனானவர் தேவன் மற்றும் அவரது ஜனத்தின் எண்ணிற்கு பணிவிடைக்காரரின் ஒவ்வொரு கட்டளைகளையும் முழுவதுமாக சரியாக ஏற்றுக்கொள்வதில் தவறிவிட்டால் எந்த நிமிடமும் அவன் நீக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான். மேற்கூறப்பட்ட விசாரணைக்காரன் எஜமானருக்கு தன் உடன் ஊழியக்காரருக்கும் வீட்டாருக்கும் உண்மையுள்ளவனாக இருப்பதில் வெகுமதியை அந்த விசாரணைக்காரனாகவே நீட்டிப்பதன் மூலம் பெறுகிறான். அவன் உண்மையாய் ஊழியம் செய்யும் வரையிலும் அவன் அதில் தொடரக்கூடும். அத்தோடு விசுவாச வீட்டாருக்கு புதிதும் பழுதுமானவைகளை ஏற்ற காலத்திற்குரிய போஜனத்தையும் பகிர்ந்தளித்து முடிவு பரியந்தம் தெய்வீக நியமனத்திலிருந்து ஏறப்பெற்ற பொருட்களை கொண்டு வந்து அளித்து ஊழியம் செய்யலாம். ஆனால் ஒருவேளை உத்தமனாய் இல்லாது இருந்தால் முற்றிலுமாய் அவன் நீக்கப்பட்டு உரம்பான இருளிலே போட்டுவிடப்படுவான். அதே சமயம் அந்த இடத்தை எதிர்பார்த்தபடியே வேறொருவன் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவனாக நிரப்புவான். நமது அறிவுக்கு எட்டியபடி ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து விசாரிக்க ஒரு வழியாக இருக்கிற அந்த படிவிடைக்காரன் அல்லது விசாரிப்புக்காரன் அந்த போஜனத்தை உண்டாக்கியவர் என்று பொருள்படவில்லை. இதற்கு முற்றிலும் மாறாக ஒரு சத்தியத்தை விநியோகிக்கும் பிரதிநிதியாக கர்த்தரால் உபயோகிக்கப்படுபவர் மிகவும் தாழ்மையும் அடக்கமும் உள்ளவரும் அத்தோடு ஆண்டவரின் மகிழ்ச்சியில் மிகுந்த அக்கறை உள்ளவருமாய் இருப்பார். அது நிமித்தமாக சத்தியத்திற்கான காரணகர்த்தா என்றோ உரிமையாளர் என்றோ உரிமை கொண்டாடும் எண்ணம் இல்லாதவராய், ஆனால் அந்த சத்தியத்தில் மிகுந்த ஆர்வமுடன் அதை எஜமான் கொடுத்த வெகுமதி வெகுமானமாக கருதி தனது எஜமானின் ஊழியருக்கும் வீட்டாருக்கும் விநியோகிப்பார். மற்ற எந்த ஆவியோ செயல்பாடோ நிச்சயமாக வேறுபட்ட விசாரிப்பு பணியையே செய்யும். இது நமது கர்த்தரால் கீழ்கண்டபடி விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஊழியக்காரனோ சொல்லாதவனாய் இருந்து மாறி என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே விசுவாசத்தை இழந்து சொல்லிக்கொண்டு தன் உடல் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெளியரோடே அவர்களுடைய கள்ள போதகத்தை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து தனது ஊழியனாக இல்லாமல் செய்து மாயக்காரர்களுடைய அவனுக்கு பங்கே நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 24:48-51. நமது கர்த்தரே எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையானவர். அதே போல் அவரது தீர்க்க தரிசனமும் மிகவும் தெளிவானது. மோசே மற்றும் எரேமியா ஆகியோரின் தீர்க்க தரிசனங்களும் மற்ற தீர்க்க தரிசனங்களும் முக்கியமாக மாசீக இஸ்ரேலின் நிராகரிப்பு மற்றும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுதலையும் தான் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றன.
ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் மாம்சீக இஸ்ரவேலை குறித்தும் நமது பாவங்களுக்கான பாடுகளை அனுபவிப்பவராய் கிறிஸ்து இயேசுவை காண்பித்து அவரே புறசாதியாருக்கான ஒரு ஒளியாகவும் அத்தோடு மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த குருட்டு கண்களை திறக்கும் அந்த மெய்யான ஒளியாகவும் இருப்பதை கூறுகின்றன. தானியேலின் தீர்க்க தரிசனமோ ஏசியாவின் வருகை மற்றும் வெட்டப்படுதலையும் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தமுள்ளவர்களை அபிஷேகம் செய்தலையும் மற்றும் புறஜாதியாரின் அதிகாரத்தின் முடிவு வரையிலுமான சரித்திரத்தையும் வானத்தின் கீழெங்கும் ஏசியாவின் ராஜ்யம் நிறுவப்படுவதையும் கூறுகிறது. மேலும் அவர் போக்கரசின் சிறிய கொம்பின் துன்புறுத்தும் வல்லமையையும் அந்த யுகத்தின் போது பரிசுத்தவான்களை அது நலிவடைய செய்ததையும் மற்றும் ராஜ்யத்திற்காக காத்திருக்கும் நாட்கள் போன்றவைகளையும் காண்பிக்கிறார். ஆனால் நமது கர்த்தரை தவிர வேறு எந்த தீர்க்க தரிசியும் இந்த அறுவடை காலத்திற்கான நமக்கு தேவைப்படும் விவரங்களை கொடுக்கவில்லை. இதுகளை மற்ற தீர்க்க தரிசிகளுடைய விசேஷமான நிகழ்வுகளின் குறிப்புகளோடு தொடர்பு படுத்தியும் இருக்கிறார். நமது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் மற்றவர்களுடையதை போலவே அதே காரணத்திற்காகவே அடையாளம் உபமான பாஷையில் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதை துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஆனால் தேவனுடைய ஜனமாகிய தாழ்மையும் உண்மையும் விசுவாசமும் கொண்டவர் மட்டுமே தேவனுடைய ஏற்ற வேலையிலும் ஏற்ற வகையிலும் புரிந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உண்மைகளாக மறைமுகமாக சொல்லப்படுகிறது. லூக்கா 8:10. இத்துடன் 12 நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் எனும் பாடம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 13 ராஜ்யம் சாதிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் எனும் பாடத்தினை பக்கம் 857 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.